கல்லு உரல் கல்லு ஆட்டு கல்லு எல்லாம் வராது, அம்மி கல் இதெல்லாம் வரும், அம்மி கல்ல வராது, உரல் கல்ல வரும். அப்ப அதுல இருக்க அந்த உரல் கல் என்ன செய்வோம் நம்ம? அம்மா அப்ப அம்மா உரல் கல்லாம் இருக்காது பார்த்தா என்ன செய்வாங்க? அம்மா சட்னி அரைக்கிறது, சட்னி அரைக்க என்ன செய்வாங்க? மிக்சி வந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் ஆட்டு கல்லு தேவையில்லை, உரல் கல் தேவையில்லை. அப்ப சும்மா அந்த உரல் கல் இருக்கும், அப்ப என்ன செய்வாங்க நம்ம? அதை ஒண்ணு உரல் கல்ல சமத்திரணும், இல்லைன்னா மணல் அள்ளி போடணும். மணல் அள்ளி போட்டால் கூட பழையபடி மழை தண்ணி வரும். உரத்தில் கமத்த வச்சுக்கோங்க, மணல் போட்டால் மணல் மேலே ஃபுல்லாக போட்டு மூட சொல்லுங்க. கமத்துனா நம்ம ஐதீகம் இல்லை, நம்ம வந்து வழக்கத்துக்கு உலகத்தில் கமத்தக்கூடாது அப்படிம்பாங்க ஆட்டுக்கல்ல. ஏன்னா அது செய்ய மணல் போட்டு மூணு வேட்டை அப்படி கவுத்து வச்சுருங்க. நம்ம பாட்டு கொசுமா பேசுவாங்க. அப்போ கொசு மழை தண்ணி வந்தால் நிற்குமா? கொசு முட்டையிடுமா? இடாது. சரி, கொசு முட்டை வச்சு புழுவை பார்த்துட்டீங்க. அப்போ புழுவை பார்த்து என்ன செய்வீங்க? தண்ணியில் புழு வந்துச்சு, தண்ணியில் புழு வச்சு நம்ம ஆதிகாலத்தை சொல்லி கொடுப்போம். தண்ணியில் புழுவும் வந்து கொசு முட்டையிட்டாலும் தான் புழு வருது. தண்ணியில் எதுவும் புழுவா புழு வராது. தண்ணி என்ன இதான் டிகே ஆகிருக்கு, எதாவது மெட்டீரியலா ஒன்றுமே இல்லையா? தண்ணி தண்ணி கொசு முட்டை எடுத்து புழு வருது. அப்போ என்ன செய்யணும்? அந்த புழுவை பார்த்தோன்னே அந்த புழுவை பூராமே நம்ம தள்ளி விட்றது. அப்போ என்ன செய்யும் அந்த புழு வந்து நேராக விரித்திங்க பார்ப்பீங்க, நேராக அது என்ன செய்யும் சுவாசத்துக்காக என்ன செய்யும் மேலே வந்து நிற்கும், சடசடன்னு உள்ளே போகும். மேலே பார்த்துப்பாங்க, எல்லாம் பாருங்க, ஐயோ என்ன விசுபல் பசங்களாம் பாருங்க. அப்படி புழுவை தொட்டோன்னே என்ன உள்ளே போயிடும். புழு கொஞ்சம் நேரத்தில் மேலே வரும். எதுக்கு மேலே வருது? எதுக்கு வந்து மேலே வருது? மூச்சு விடுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து அதுக்கு குழு வந்து கண்ணு பகுதி கீழே இருக்கும், வாய் பகுதி கீழே இருக்கும், மேலே வந்து இந்த ஏடிஎஸ் கொசு அப்படிங்கிறது வந்து பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய கொசு. சுத்தமான தண்ணியில் முட்டையிடும், சாக்கடை தண்ணியில் முட்டையே இடாது. பெண் கொசு ஏடிஎஸ் எஜிப்டிங்கிறது இந்த கொசு வந்து மேலே ஒரு பெரிய ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும். இந்த ஆண்டனா இருக்கிறதுனால அது என்ன செய்யும் அப்படியே வந்து அப்படியே சுவாசிச்சுட்டு சரணம் உள்ள போயிடும். திருப்பி சுவாசத்துக்காக மேலே வரும். ஸோ தலைகீழாக இருக்குது இந்த கொசு எல்லாமே பாருங்க, தலைகீழாக கொசு புலவர். சரி, கொசு புலவர் முடிஞ்சு அடுத்து என்ன ஆகும்? கூட்டு புலவாக மாறும், சின்ன சின்னமாக ரவுண்டாக கழுகு மாதிரி அப்படி சின்னமாக மிதக்கும். அப்போ என்ன செய்யும்? ஏழு நாள் கழித்து ஏழாவது நாள் வந்து அதே சூரிய வெளிச்சத்தில் அந்த முட்டை அந்த கூட்டு புழுவை வந்து மாறி என்ன கொசுவாக மாறி இந்த கொசு போய் ஒரு டெங்கு உள்ள ஒரு டெங்கு காய்ச்சல் உள்ள ஒரு மனிதரை கடித்து அது வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். நம்மளை விட உயிரினங்களும் மரம் செடி கொடிகளும் நம்மளை விட பேச ஒன்றுதான் தெரியாத ஒழுந்து மற்ற அதனை செயல்பாட்டு வரைக்கும் அதனுடைய வேலையை சரியா செய்யும். 3 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். ஸோ ஒரு டெங்கு கொசு இப்ப நம்ம தேவகோட்டை ஏரியால இங்க நம்ம இந்த சிவன் கோயில் ஏரியாவிலிருந்து இருக்கிற ஒரு டெங்கு கொசு இருக்கிறாரு. அவர் கடிச்சிட்டு நேராக பறந்து எங்கே போகுது? பஸ் ஆண்டை தாண்டி சரஸ்வதி தாண்டி அப்படியே போய் பெட்ரோல் பங்கெல்லாம் தாண்டி போகுது. அது டிராவல் பண்ணும்.